அதாவது லோயர் கிளாஸஸ்லலாம் ப்ராஃபிட் லாஸு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து இதோட அட்வான்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் அதோட ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் டிஸ்கவுண்ட் அண்ட் ஜிஎஸ்டிலாம் பார்க்க போகிறோம் ஓகேவாம்மா இப்போ ஃபஸ்ட்டு இதோட டெஃபனிஷன்ஸ் அதாவது டெஃபனிஷன்ஸுனில் இதில் என்ன கான்செப்ட் இருக்குது உள்ளே என்ன இருக்கும் இதை எது எது ஓரியன்டாக நமக்கு சம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேவாம்மா ஃபஸ்ட்டு வந்து இதில் டேரக்ட் ப்ரப்போஷன் இன்டேரக்ட் ப்ரப்போர்ஷன் அப்படின்ட்டு இருக்கும் டேரக்ட் ப்ரப்போஷன்னா இப்போ டூ குவான்டிட்டீஸ் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் இருக்குது ஒரு ஆப்பிளோட ரேட்டு வந்துட்டு என்னென்னா டென் ருப்பீஸ்னு வச்சுக்கோங்களேன் அப்போ டூ ஆப்பிளோட ரேட் என்னாகும் டுவெண்ட்டி ருப்பீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் டேரக்ட் ப்ரப்போஷன்னா ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும் டூ குவான்டிட்டீஸும் என்ன இன்க்ரீஸ் ஆகும் இல்லைன்னா டூ குவான்டிட்டீஸும் டிக்ரீஸ் ஆகும் அதாவது ஒரு ஆப்பிள் டென் ருப்பீஸ்னால் டூ ஆப்பிள் டுவெண்ட்டி ருப்பீஸாக இருக்கும் அந்த மாதிரி இப்போது அதை எப்படி எடுத்துக்கணும் டைரெக்ட்னால எப்போ நமக்கு என்ன டிவைடில் வரும் அப்போ கேன்றது கான்ஸ்டன்ட் கே வந்து எப்போயுமே பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும் அப்போ கே ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய் நமக்கு இந்த எக்ஸும் தெரியாது ஒய்யும் தெரியாது ஓகேவா அடுத்து இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன் என்னென்னா டூ குவான்டிட்டிஸ் வந்துட்டு இப்போ ஒன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும் எப்படி சொல்லலாம்னா இப்போ வந்து ஒரு ஒரு ஹோம் ஒரு ஹவுஸ் இருக்குது ஓகேவா இந்த ஹவுஸை வந்துட்டு ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க ஒன் பர்சன் மட்டும் வச்சு பண்ணால் என்ன ஆகும் அவங்க வந்துட்டு டூ டேஸ் இப்போ பிக் ஹவுஸ் ஆச்சுன்னா டூ டேஸ் ஆகும் அப்போ ஒரு ஆள் வச்சு பண்ணாங்கன்னா நமக்கு டேஸ் வந்து என்னாகுது இன்க்ரீஸ் ஆகுது அட் த சேம் டைம் டூ மெம்பர்ஸ் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா ஆகும் நமக்கு ஒன் டேயில் ஃபினிஷ் பண்ணிடலாம் ஓகேவா அப்போ என்ன ஆகுது பர்சன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு டேஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது அப்போது ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகும் அதுதான் என்னது இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் எப்போ என்ன இருக்குன்னா கே ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் மல்டிப்ளை இருக்கும் கே ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் வேரியேஷன் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன்ஸ் தான்மா அதில் வந்துட்டு என்ன பார்க்கணும்னா பர்சன்ஸ் டேஸ் ஹவர்ஸ் டன் இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு ஒர்க்கு பண்ணுறாங்க அப்படின்னா ஒ ஒன் டேயில் ஃபினிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அது இன்வர்ஸ் இன்வர்ஸ் ஆகுது ஓகேவா இன் அதாவது இன்க்ரீஸ் ஆகும் டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒரு ஆள் தான் பண்ணுவாங்க ஒர்க்கை ஆனால் நமக்கு நம்பர் ஆஃப் டேஸ் வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஹவர்ஸும் அப்படி தான் ஆனால் ஒக்டன் என்னாகும் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் அது வந்து டேரக்டாக முடி டேரக்ட் ப்ரப்போர்ஷனில் ஓகேவா இப்போ அந்த டன் வந்துட்டு இப்போ இப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஒரு டென் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த டென் மெம்பர்ஸும் சேர்ந்து ஒன் ஹவுஸை முடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்னாவது டன் வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் ஆகிடும் அதோட ஃபார்முலா என்னென்னா பி ஒன் இன்ட்டு டே ஒன் இன்ட்டு ஹச் ஒன் இது எல்லாமே மல்டிப்ளைல வரும் டன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்றனால அது வந்து என்னாகும் டிவைடில் வந்துடும் அது வந்து டேரக்ட் இது ரெண்டும் என்னதுமா இன்வர்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டைம் அண்டு ஒர்க்கு டைம் ஒன் ஒர்க் நம்ம வச்சு பார்க்கும் போது அது எப்படி கண்டிப்பாக ஆகும் ரெசி புரோக்கர்ஸில் தான் வரும் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூமா இப்போ லைஃப் ஓரியன்ட் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ்னாலே நமக்கு இந்த இந்த சாப்டரில் ஃபுல்லாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஓரியன்ட் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி தான் வரப்போகுது இப்போ நம்ம உங்களுக்கு சொன்ன கான்செப்ட் வந்துட்டு இப்போ லைஃப் ஓரியன்டாக உங்களுக்கு வருது பார்த்தீங்கன்னா மணி க்ரோஸ் ஃபாஸ்டர் பை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்போ வந்து ஒரு சீடு வந்து நம்ம வந்துட்டு போடுறோம் அது என்னாகும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி நமக்கு ஒரு பிளான்ட்டாக வருது அந்த மாதிரி இப்போ பேங்க்லலாம் போய் நீங்கள் அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணிங்கன்னா அது என்னாகும் நம்ம டே பை டே வந்து வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க வட்டி போடுவாங்க அப்போ நமக்கு என்னாகும் இன் அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட் என்னாகும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா இப்போ ஜிராஃபி பார்த்தீங்கன்னா இப்போ ஜிராஃபி வந்து என்னாகும் த க்ரோத் ஆஃப் ஜிராஃபி ஓவர் டைம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டேரக்ட் ப்ரப்போஷன் டேரக்ட் இதுவும் இன்க்ரீஸ் ஆகும் இதுவும் இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆக ஒரே ஹைட் லெவலில் தான் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா இப்போ சீசா எடுத்திங்கன்னா இது வந்து இன்வெர்ஸ் ப்ரப்போர்ஷன் அதாவது இப்போது கேர்ள் வந்து இந்த சைட் கேர்ள் இந்த சைட் பாய் இருக்காங்க கேர்ள் அப்பில் போனாங்கன்னா ஆகும் பாய் வந்து ஆகும் இப்போ பாய் அப்பில் போனாங்கன்னா ஆகும் கேர்ள் வந்து டவுனில் வருவாங்க ஸோ திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன் நெக்ஸ்ட் ஃபைண்ட் த இண்டிகேட்டட் பர்சன்டேஜ் வேல்யூ ஆஃப் த கிவன் நம்பர்ஸ் இங்கே கொடுத்துக்கற நம்பர்ஸ்க்கு நம்ம பர்சன்டேஜ் ஃபைன் பண்ண போகிறோம் பர்சன்டேஜ்னால என்னாகும் டிவைட் பை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மீன்ஸ் ஒன் பை அதாவது டிவைடட் பை ஹண்ட்ரட் அந்த நியூமரேட்டரில் என்ன நம்பர் வேணால் இருக்கலாம் ஓகேவா அப்போ பர்சன்டேஜ்னால என்னது ஒன் பை ஹண்ட்ரட் இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிக்ஸ்டியில் டென் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ண போகிறோம் இப்போது சிக்ஸ்டியில் டென் பர்சன்டேஜ் எவ்வளோன்றதை ஃபைன் பண்ண போகிறோம் இன் சிக்ஸ்டி டென் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்போது சிக்ஸ்டி இன்ட்டு பெர்சன்டேஜ்னால் என்ன ஆகுதுமா ஒன் பை ஹண்ட்ரட் இங்கே நமக்கு என்ன இருக்குது ஒன் பதிலாக டென் இருக்குது அப்போது டென் பை ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிரும் இங்கே ஒரு ஜீரோ சிக்ஸ்டியில் ஒரு ஜீரோ கேன்சலாக அப்போ எவ்வளோமா பேலன்ஸ் இருக்குது சிக்ஸு அப்போ சிக்ஸ்டியில் டென் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது சிக்ஸு நெக்ஸ்ட்டு டூ ஃபார்ட்டி இருக்குது

852 ஹண்ட்ரட் அண்ட் 10 by டூ இன்ட்டு டென் பை ஹண்ட்ரட் இப்போ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் பேலன்ஸ் இருக்குது எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ டிவைடட் பை ஹண்ட்ரட் டென்னு இருக்குது இப்போ டெஸிமல்லில் பார்த்தா ஆகும் ஒன் டிஜிட் இருக்கறனால இப்போ பே பேக் டூ ஒன் டிஜிட் நம்ம என்ன பண்ணுவோம் பாயிண்ட் ஆஃப் அப்போ எயிட்டி ஃபைவ் ஓகேவா நெக்ஸ்ட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்புடின்னா கேன்சல் பண்ணும்போது இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிருது இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிருக்கும் பேலன்ஸ் இருக்கிறது ஒன் டுவெண்ட்டி ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஷுட் ஜஸ்ட் ட்ரை தீஸ் த்ரீ சம்ஸ்மா பேலன்ஸ் இருக்க த்ரீ சம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் இன் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வினோ த த பர்சன்டேஜ் மீன்ஸ் ஹெட் பெர் ஹண்ட்ரட் ஆர் அவுட் ஆஃப் அ ஹண்ட்ரட்

let us see it uses இது வந்து நமக்கு என்ன பண்ணலனா நம்மளோட குவான்டிட்டிஸோட கம்பேரிங்க ஈஸியா நம்ம பண்ணலாம் இது அது வந்து percentage வந்து நமக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்